அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபிட் அப்டேட் டு பார்ட் கொரோல்ட்ரா 7. வாங்க பார்க்கலாம். இது வந்து இப்போ நான் ஒரு சர்க்கிள் போட்டாச்சு, திரும்ப அதோட இன்னொரு சர்க்கிள் போட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இன்டரக்ஸ் பண்ணுங்கள். இன்டரக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சென்ட்ரல் பார்ட் வந்து செப்பரேட்டாக வரும். பாருங்கள், இந்த பார்ட் செப்பரேட்டாக வந்ததுக்கு அப்புறம் இதில் இந்த பாயிண்ட்ஸ், சென்ட்ரல் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பாயிண்ட்டை டிலீட் பண்ணி போட்டு நீங்கள் ஷேப் டூல்ஸ் இருக்குது தானே, ஷேப் டூலை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை பண்ணி நீங்கள் இந்த லீஃபுடைய ஸ்டைலை கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு பாருங்கள், ஷேப் டூலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லீஃப் மாதிரி ஒரு பார்ட், லீஃபுட ரெண்டு சைடில் ஒரு பார்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. பார்த்துங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பார்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு தேவையான ஒரு சேவை கொடுத்துட்டு அதே ஒன்று காப்பி பண்ணுங்கள். இன்னொன்று காப்பி பண்ணி போட்டு அந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி கம்பைன் பண்ணிக்கோங்க. அதுக்காங்க ரெண்டையும் செலக்ட் பண்ணி கம்பைன் பண்ணிக்கோங்க. ஓகே, கம்பைன் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி அதில் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு செஞ்சு போட்டு ஒரு இன்னொன்னா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அது பிறகு பிளாண்ட் டூல்ஸில் செலக்ட் பண்ணி பிளாண்ட் டூல்ஸில் நீங்கள் இதில் போய்ட்டு உங்களுக்கு எத்தனை வேணும் இதே மாதிரி லீஃபு எத்தனை காப்பி வேணும்னு சொல்லி அங்கே மேலே கொடுத்துட்டு சைஸை செலக்ட் பண்ணி போட்டு அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், அப்ளை பண்ணி நீங்கள் என்ன எத்தனை கொடுத்தீங்களோ அது வந்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த லீஃபை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது ஒரு 8 நம்பர் ஷேப்பில், இல்லாட்டி என்னென்ன ஷேப்பில் உங்களுக்கு தேவையோ அந்த ஷேப்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையானது வந்து 8 நம்பர் ஷேப்பில் தான் நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம் இந்த லீஃபு. இப்போ நாங்கள் 8 நம்பர் நாங்கள் ஒரு ஸ்டைலில் ட்ரிக்ஸ் மூலமாக உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் சின்னன்னா அதை தான் இப்போ நாங்கள் காட்ட போகிறேன். ஸ்கேர் ஒன்று போட்டுக்கோங்க, ஒரு சைட் கோர்னரில் வந்து 42.33 இடத்தை டிவைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த கோர்னரு, அதே மாதிரி அடுத்த 3 கோர்னரையும் நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. கேர் பண்ணிட்டு ஒரு சைடை கேர் பண்ணாமல் வச்சு போட்டு இப்போ அதை இந்த ஸ்ட்ரைட் லைனில் கொண்டு வந்து வச்சுட்டு இன்னொன்று காப்பி பண்ணுங்க. இன்னொன்று காப்பி பண்ணிவிட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணி மேலே வெல்டுன்றதை கொடுக்கும். வெல்டை கொடுத்ததுக்கப்புறம் அது ரெண்டும் வெல்டாகி ஒன்று ஒட்டிக்கொள்ளும். பாருங்கள், வெல்டாகிடுச்சு. இப்போ நீங்கள் சென்டரில் ஒரு லைன், க்ராஸ் லைன் இருக்குதானே, அதில் ஒரு டோட்டை வந்து அதை பிரேக் பண்ணுங்கள். அந்த டோட்டை பிரேக் பண்ணால் அந்த சென்டர் லைன் க்ராஸ் ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த லைன் வந்து பிரேக் ஆகும். இப்போ நீங்கள் பிரேக் கொடுத்துட்டீங்களா, பாருங்கள் இப்போ அதை மட்டும் செலக்ட் பண்ணால் டிலீட் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த ஷேப்ஸை தான் இதில் தான் நீங்கள் இந்த லீஃபை ஆட் பண்ண போகிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. அப்போ நீங்கள் இந்த லீஃப் ஆட் பண்ண போகணும். இப்போ பிளாங்க் ஆப்ஷனை கிளாக் பண்ணி போட்டு அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணுறோம். நியூ பார்ட் செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு மேலே வச்சு செலக்ட் பண்ணோன்னே அது வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், அதில் வந்து நீங்கள் அந்த ரெண்டு டிக்கையும் கொடுத்துக்கோங்க. ஓல்ட் பார்ட்லேயும் அந்த ரவுண்ட் ஷேப்லேயும் வரணுமென்றதை கொடுத்துட்டு அப்ளை பண்ணினோடனே வந்தாச்சு. சரிங்களா, இப்போ நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் முட்டான மாதிரி ஒரு ஷேப்ஸில் ரவுண்டாக இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் இல்லை. அப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி அப்படி அந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வைக்கும்போது அடுத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ஷேப்ஸில் நீங்கள் ரொட்டேட் பண்ண போல அடுத்ததெல்லாம் சென்டரில் இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டில் பொசிஷனில் வந்து நிற்கும். பாருங்கள், உங்களுக்கு அந்த பொசிஷன் கொஞ்சம் அங்கலிங்களாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டால் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி பார்த்துக்கோங்க என்ன ஆகுறேன்னு. இது இங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள அது ஒரு மாதிரி ஆகும், அப்போ கரெக்ட் லொக்கேஷனில் வரும், சம்டைம் ராங் லொக்கேஷனுக்கு போகும். அப்போ நீங்கள் அந்த ரெண்டால் ஒன்று எண்ட் அண்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்டு இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ணுற என்னென்னா, உங்களுக்கு இடைப்பட்ட இடத்துல உங்களுக்கு இன்னும் லீஃபு கூட்டணும், குறைக்கணும். ஏன்னா அதில் நம்பர்ஸை கூட்டினா லீஃப் கூடும், நம்பர்ஸை குறைச்சா சென்டரில் உள்ள லீஃபு குறையும். இப்போ பாருங்கள், அந்த சென்டர் செலக்ட் பண்ணீங்கன்னால் அந்த சென்டரில் இருக்கிற எல்லாமும் செலக்ட் ஆகும். ஆனால் ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் இருக்கிறத செலக்ட் பண்ணீங்களா அது மட்டும்தான் செலக்ட் ஆகும். பாருங்கள், இப்போ நீங்கள் அந்த மட்டும் செலக்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு கலர் கொடுங்க. இந்த எண்டில் ஒரு கலர், அந்த எண்டில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஒன்று கொடுத்தா ரெண்டும் மிக்ஸ் ஆகும். பாருங்கள், ரெண்டும் மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ நீங்கள் அதில் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிக்கோங்க. பிரேக் பண்ணால் அந்த பார்ட் வந்து பிரேக் ஆகும்,
அதிலிருந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லீக்கிறத மட்டும் இப்போ அன் குரூப்ல இருக்கு. பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் குரூப்ல இருக்கும். இப்போ நீங்க அன்குரூப் பண்ணிக்கோங்க பாருங்க. அன்குரூப் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாட் பாட் பாட்டா சிங்கிள் சிங்கிளா உங்களுக்கு எல்லாம் செலக்ட் பண்ணலாம் லீஃப். இப்போ நீங்க அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லீக்க லீஃப் பாருங்க, அதை டிலீட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் லைன், சென்ட்ரல் லைனை வந்து உங்களுக்கு டிலீட் பண்ணலாம். அது தேவையான இருக்கலாம், அதுக்கு கலர் மாட்டலாம். உங்களுக்கு தேவையான அதில் ஒரு லைன் கலர் மாற்றி போட்டு இந்த எண்டை வந்து உங்களுக்கு அதில் டபுள் கிளிக் பண்ணி போட்டு அதை டிலீட் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் அந்த லீஃப்ல இருக்கிற அவுட்லைன் இருக்குதானே, அவுட்லைன் பிளாக்காக இருக்குது, அதை உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த லீஃப்ல இருக்கிற அந்த அவுட்லைனை கூட உங்களுக்கு டிலீட் பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இல்லை அதுக்கு வேறு கலர் கொடுக்கலாம். அதை வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அந்த லீஃப்க்கு மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணால் கலர்ட அது போயிடும். இப்போ இதுக்கு பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணதோடு பேக்ரவுண்ட் பிளாக் கொடுத்துட்டு பாருங்கள், இது நல்லா அழகாக இருக்குது. இதில் ஏதாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனேக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். கட்டாயம் ஏதாலும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.